வணக்கம். பிரிட்டன் தமிழ் நியூஸ் வழங்கும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆஸ்திரேலியாவில் கொரோனாவுக்கு முதல் பலி. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத்வேல்ஸ் மாகாணத்தில் 10 மாதங்கள் கழித்து கரோனாவுக்கு முதல் நபராக 90 வயது மூதாட்டி உயிரிழந்தார். சிட்னியைச் சேர்ந்த அவர் குடும்ப உறுப்பினர்களின் வாயிலாக தொற்றுக்குள்ளாகி உயிர் நீத்தார். சிட்னியில் ஞாயிற்றுக்கிழமை மேலும் 72 பேருக்கு தொற்று உறுதியானது. மொத்தம் 52 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் 15 பேரின் உடல்நிலை மோசமாக உள்ளது. என் கணவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. படுகொலை செய்யப்பட்ட ஹைட்டி அதிபர் மனைவி உருக்கம். கரீபிய பெருங்கடல் நாடான ஹைட்டி அதிபர் ஜோவனல் மாய்ஸும் அவரது மனைவியும் கடந்த 7ஆம் தேதி வெளிநாட்டு கூலிப்படையினரால் சுடப்பட்டனர். இதில் அதிபர் பலியானார். காயமடைந்த அவரது மனைவி மார்டின் சிகிச்சைக்கு பின்னர் உடல் நலத்துடன் தேறினார். இதைத் தொடர்ந்து அவர் அளித்த பேட்டியில், சம்பவத்தன்று துப்பாக்கியால் சுடப்பட்டதும் தனது கணவர் மிகவும் பதற்றத்துக்குள்ளானதாகவும் அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் உயிரிழந்ததாகவும் உருக்கமுடன் குறிப்பிட்டார். மேலும் தனது கணவரின் மறைவால் வாடும் தனக்கு கண்ணீர் ஒருபோதும் வற்றாது என்றார். கண்ணீர் மல்க. 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சுகாதார பணியாளர்களுக்கு விலக்கு. இங்கிலாந்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பற்றாக்குறை நீடிப்பதால் சுகாதார பணியாளர்களின் விதிமுறைகளை இலகுவாக்குமாறு மருத்துவமனை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதன் பேரில் கோவிட் தொற்று பாதித்த நபர்களுடன் தொடர்பில் இருந்த சுகாதார பணியாளர்கள் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவராக இருந்தால் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அமைச்சரவை வகுத்து வருகிறது. பிரிட்டன் குறைத்ததை பில்கேட்ஸ் நிறைவேற்றினார். ஆண்டுதோறும் ஏழை எளிய நாடுகளுக்கு பிரிட்டன் அளித்து வரும் நிதியுதவியை இந்த ஆண்டு நிதி நெருக்கடியை காரணம் காட்டி 0.7%-லிருந்து 0.5% பிரிட்டன் குறைத்தது. இதனால் ஏழை எளிய நாடுகள் பாதிக்கப்படும் சூழல் உருவானது. இதையறிந்த பில்கேட்ஸ் உள்ளிட்ட தன்வந்தர்கள் $93.5 மில்லியன் நிதியுதவி அளிக்க முன்வந்துள்ளனர். இது பிரிட்டன் குறைத்த தொகையில் குறைந்தது பாதியையாவது ஈடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் வரலாறு காணாத வெயில். அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் நெவடா மாகாணங்களில் வரலாறு காணாத அளவுக்கு வெயில் சுட்டரிக்கிறது. கலிபோர்னியாவின் மரண பள்ளத்தாக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகபட்சமாக 54.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. எனவே பொதுமக்கள் அதிகளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. கால்பந்து சங்கத்துக்கு 30,000 யூரோ அபராதம். இங்கிலாந்தின் வெம்ப்ளே மைதானத்தில் நடைபெற்ற யூரோ 2020 அரையிறுதி போட்டியில் டென்மார்க்கை 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து வென்றது. முன்னதாக டென்மார்க் கோல் கீப்பர் காஸ்பரின் முகத்தில் பச்சை லேசர் லைட் அடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேபோல் போட்டி தொடக்கத்தின் போது டென்மார்க் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டதற்கு சிலர் இடையூறு ஏற்படுத்தியதுடன் பயங்கர சப்தத்துடன் பட்டாசும் வெடித்தனர். இதன் காரணமாக கால்பந்து அசோசியேஷனுக்கு 30,000 யூரோ அபராதம் விதித்து ஐரோப்பிய யூனியன் கால்பந்து சங்கம் உத்தரவிட்டது. அமெரிக்காவில் பெண்ணை கடித்து குதறிய கரடி சுட்டு வீழ்த்தப்பட்டது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தைச் சேர்ந்த 65 வயது செவிலியர் லியா மலையேற்றத்தில் அதீத ஈடுபாடு கொண்ட இவர் 2 நண்பர்களுடன் இணைந்து மோன்டனா மலைப்பகுதியில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்தார். இதையொட்டி அப்பகுதியில் உள்ள தபால் நிலையம் பின்புறம் டென்ட் அமைத்து இவர்கள் ஓய்வெடுத்தனர். இதை நோட்டமிட்ட கரடி லியாவை அதிகாலை 4 மணி அளவில் தரதரவன இழுத்துச் சென்று கடித்து குதறியது. இதனால் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் அவர் கரடியின் பிடியிலிருந்து விலகி உயிர் பிழைத்தார். அதிகாரிகள் கூண்டு வைத்து அந்த கரடியை பிடித்து பின்னர் சுட்டுக் கொண்டனர். மருத்துவமனை பால்கனியில் நின்று வழிபாடு நடத்திய போப். 84 வயது போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் கடந்த வாரம் இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள கெமலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பெருங்குடல் அறுவை சிகிச்சை நடைபெற்று தற்போது உடல் நலம் தேறியுள்ளார். இந்த நிலையில் மருத்துவமனை பால்கனியில் நின்றவாறு ஞாயிறு ஆராதனையை அவர் நடத்தினார். இதில் 100,000+ கத்தோலிக்க கிறித்தவர்கள் மருத்துவமனை முன்பாக திரண்டு பங்கேற்றனர். அறுவை சிகிச்சை முடிந்து போப் வெளி உலகுக்கு வருவது இதுவே முதன்முறையாகும். வரி மோசடி செய்த போர்ச்சுகல் கால்பந்து தலைவருக்கு வீட்டு சிறை. போர்ச்சுகலின் மிகப்பெரிய கால்பந்து கிளப்பான பெனிஃபிஷியாவின் தலைவராக 18 ஆண்டுகளாக பதவி வகிப்பவர் லூயிஸ் பிலிப் வியரா. 72 வயதான இவர் வரி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து $3 மில்லியன் அபராதம் விதித்த நீதிமன்றம் அபராதத்தை செலுத்தும் வரை வீட்டு சிறையில் வைக்க உத்தரவிட்டது.
பிரபல பிரெஞ்சு நடிகைக்கு கரோனா தொற்று. பிரபல பிரெஞ்சு நடிகையான லியாசியோடெக்ஸ் கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் ஜேம்ஸ் பாண்டு படத்தில் நடித்ததன் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமடைந்தவர். தற்போது தொற்று பாதிப்புக்கு அவர் ஆளானதால் நிகழாண்டு கான்ஸ் திரைப்பட திருவிழாவில் அவர் பங்கேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. 36 வயதான நடிகை லியாசியோடெக்ஸ் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட போதிலும் தொற்று பாதிப்புக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. கழிவறையில் பாம்பு, நூலிழையில் உயிர் தப்பினார் முதியவர். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 65 வயது முதியவர் வால்டன் எல்ஹார்ட். இவர் நேற்று வழக்கம் போல் தன் வீட்டு கழிவறைக்கு சென்றபோது ஏதோ ஒரு உருவம் அவரது பின்பகுதியில் நாக்கல் நக்குவதை போன்ற உணர்வு ஏற்பட்டது. திடுக்கிட்டு எழுந்த அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், கழிவறையின் பக்கவாட்டு இடுக்கில் தண்ணீர் புகும் இடத்தில் 5 அடி நீளமுள்ள பாம்பு தலையை தூக்கி கொண்டும் நாக்கை நீட்டிக்கொண்டும் காட்சியளித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக மீட்புக் குழுவினருக்கு தகவல் அளித்தார். விரைந்து வந்த மீட்பு படையினர் பாம்பை லாவகமாக பிடித்துச் சென்றனர். வால்டரின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த நபர் 11 பாம்புகளை வளர்க்கிறார். அதில் ஒரு பாம்பு தப்பி வந்து வால்டரின் வீட்டு கழிவறைக்குள் புகுந்தது விசாரணையில் தெரிய வந்தது. விண்வெளியின் விளிம்புக்கே சென்று திரும்பிய தொழிலதிபர். பிரிட்டனைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ரிச்சர்ட் பிரான்சன். சிறுவயதிலிருந்தே விண்வெளிக்கு செல்வதில் ஆர்வமுடைய இவர் நேற்று முதன்முறையாக வர்ஜின் காலக்டிக் ராக்கெட் விமானத்தின் மூலம் நியூ மெக்சிகோவின் ஸ்பேஸ் போர்ட் அமெரிக்கா தளத்திலிருந்து விண்வெளி நோக்கி பயணித்தார். பூமியிலிருந்து 85 கிலோமீட்டர் உயரம், அதாவது 282,000 அடி உயரத்தில் பறந்த இந்த விமானம் விண்வெளியின் விளிம்பு வரை சென்று 1 மணி நேரத்தில் மீண்டும் பூமியை அடைந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரிச்சர்ட் பிரான்சன் விண்வெளியிலிருந்து பூமியை பார்த்ததை வாழ்நாள் அனுபவமாக கூறினார். அவருடன் டேவ் மெக்காய், மிக்கேல் மசூக்கி என்ற 2 விமானிகளும் காலக்டிக் நிறுவன ஊழியர்கள் 3 பேரும் பயணித்தனர். அமேசான் நிறுவன உரிமையாளர் ஜெப் பெசோஸும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் எலோனமஸ்கும் விரைவில் விண்வெளிக்கு பயணிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் தான் முதலாவது சென்று வரலாறு படைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் ரிச்சர்ட் பிரான்சன் இந்த அதிரடி முடிவை எடுத்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.